ஹலோ வெல்ஸ், வெல்கம் டு நவரச சமையல் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வச்சு எப்படி ஸ்வீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. சின்ன உருளைக்கிழங்குனா 4 எடுத்துக்கோங்க, பெரிய உருளைக்கிழங்குனா 2 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் துருவி எடுத்துக்கோங்க. தேங்காய்க்கு பின்னாடி இருக்க ப்ரௌன் கலரை தோலை இந்த மாதிரி நீக்கிருங்க. இந்த மாதிரி எல்லா தேங்காயில் இருக்க ப்ரௌன் கலர் தோலையும் நீக்கிருங்க. இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த தேங்காவை அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானோன்னே அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ட்ரையாக நல்லா வறுத்து விட்டுருங்க. அப்போ தான் தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடும். இந்த மாதிரி ட்ரையாக நம்ம வறுக்கும்போது தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடும். இந்த மாதிரி உதிரியாக வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. இந்த உருளைக்கிழங்கோட 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கோட சுகர் நல்லா கலந்தோடனே இது கூட வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தேங்காய் துருவல், 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவு பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன் 1 கப் அளவு. இப்போ இது கூட சிறிதளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் தூள் கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது வேகமாக கெட்டு போகாது. நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பேனில் இந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்கணும். ஏற்கனவே பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்வீட்டை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமே ஒரே சரிசமமாக செஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி சரிசமமாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இந்த மாதிரி துவி விட்டுக்கோங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து கீழே விழுகாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. நல்லா இப்போ கூலாயிருச்சு. இந்த மாதிரி தொட்டு போத்தா உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தட்டி விட்டால் தனியாக வந்துடும். நல்லா கூலாயிருச்சுன்னா இப்போ உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கில் செஞ்ச ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.